தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தால் இதுவரை 50-க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்த தமிழக அரசு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அக்டோபர் 28 அனுப்பியது. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததோடு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் அதுகுறித்து எதுவும் கருத்து தெரிவிக்காமல் மௌனமாகவே இருந்து வருகிறார் ஆளுநர் ரவி. சமீபத்தில் ஆளுநரின் இந்த செயல்படாத தன்மையை விமர்சித்து சமூக ஊடகங்களில் கெட் அவுட் ரவி ஹேஷ்டாக் இந்திய அளவில் வைரலானது. ஆன்லைன் சூதாட்டத்தால் இனி நிகழும் ஒவ்வொரு மரணத்திற்கும் ஆளுநர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி தரப்பினர் கூட ஆதங்கப்பட்டனர். கடந்த 15 நாட்களில் மட்டும் 6 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த உயிர் பலிக்கு பொறுப்பேற்பது? ஆளுநர் இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டால் வாய் திறப்பார்? இவ்வளவு மரணங்களுக்கு மத்தியில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்தினரை ஆளுநர் சந்தித்திருப்பது அவரது நடவடிக்கைகள் மீது சந்தேகத்தை எழுப்புகின்றன என கொதிக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களிலெல்லாம் வலிந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை உதிர்த்து வரும் ஆளுநர் உயிர் பலி வாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விளையாட்டு தடைக்கான சட்ட மசோதாவை தன் கையில் வைத்துக் கொண்டு ஏன் இவ்வளவு கள்ள மௌனம் சாதிக்கிறார் என்ற எல்லோரின் கேள்வியோடு நாமும் களத்தில் இறங்கினோம். விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரத்தைச் சேர்ந்த வினோத்குமார் டிசம்பர் 15 தன் கல்லூரி ஹாஸ்டல் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீஸ் விசாரணையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் வினோத்குமார் பெருமளவு பணத்தை இழந்தது தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் லோன் ஆப் மூலமாகவும் கடன் பெற்று ஆடியிருக்கிறார் வினோத்குமார். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் அவர் தற்கொலை செய்திருக்கிறார். இதே போல கோவை உப்பிலிப்பாளையத்தைச் சேர்ந்த இன்ஜினியரான சங்கர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி தான் சேமித்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் இழந்திருக்கிறார். பிறகு கடன் வாங்கி ஆடியவர் அதை திருப்பிக் கொடுக்க இயலாமல் கடந்த டிசம்பர் 12 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரை போலவே தன் நண்பர்களிடம் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மி விளையாடிய பொள்ளாச்சி இளைஞர் சல்மானும் கடந்த டிசம்பர் 8 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர்கள் அனைவருமே 30 வயதிற்கும் கீழ் உள்ளவர்கள்தான். இந்த சம்பவங்கள் அனைத்தும் கடந்த ஒரு வாரத்தில் நடந்தவை. போலீஸ் பார்வைக்கு வராத தற்கொலை முயற்சிகள், வன்முறைகள், இழப்புகள், பிரிந்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஏராளம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் தலைமையிலான வல்லுநர் குழு ஆன்லைன் ரம்மி தொடர்பாக விரிவாக ஆய்வு நடத்தி கடந்த ஜூன் 27 ஆய்வு அறிக்கையை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பித்தது. 71 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் திறனை மேம்படுத்துவதாக சொல்வது தவறானது, ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த முடியாது என்பதால் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. கடந்த செப்டம்பர் 26 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அந்த ஆய்வறிக்கை விவாதிக்கப்பட்டு ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்யும் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அந்த அவசர சட்டத்திற்கு அக்டோபர் 1 ஆளுநர் ரவியும் ஒப்புதல் அளித்தார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் அமலானது. இதைத் தொடர்ந்து அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதலுக்காகவும் அனுப்பப்பட்டது. சட்ட மசோதா குறித்து ஆளுநர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அரசு சார்பில் உடனுக்குடன் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒப்புதல் அளிக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறார் ஆளுநர் ரவி. அரசியலமைப்பு விதிப்படி சட்டமன்றம் கூடிய நாளிலிருந்து 6 வாரத்திற்குள் அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக்க வேண்டும். இல்லையென்றால் அவசர சட்டம் காலாவதியாகிவிடும். தமிழ்நாடு அரசு அனுப்பிய ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை மசோதாவுக்கு கடைசி வரை கவர்னர் ஒப்புதல் அளிக்காததால் நவம்பர் 27 அவசர சட்டம் காலாவதியாகிவிட்டது. இந்த சட்ட மசோதா தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விளக்கமளிக்க பலமுறை முயன்றார் சட்டத்துறை அமைச்சர். பாஜக மாநில தலைவருக்கு உடனடியாக நேரம் ஒதுக்கி சந்திக்கும் ஆளுநர் சட்டத்துறை அமைச்சருக்கு மிக தாமதமாகத்தான் நேரம் ஒதுக்கினார். ஆளுநரிடம் அவசர சட்டத்திலிருந்த அதே ஷரத்துகள் தான் இந்த சட்ட மசோதாவில் இருக்கின்றன. இதை தாமதப்படுத்தாதீர்கள் என கோரியிருக்கிறார் அமைச்சர். ஆனால் அதை கவர்னர் ஏற்றதாக தெரியவில்லை. இந்த சூழலில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த 9 பிரதிநிதிகள் ஆளுநரை சந்தித்திருக்கின்றனர். இந்த சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு எதுவும் வெளிவரவில்லை. அந்த நிறுவனங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்கவே இந்த சந்திப்பு நடந்தது என்கிற தகவல் மட்டும் ராஜ்பவனிலிருந்து லீக் ஆனது. சென்னை உயர்நீதிமன்றம் சில காரணங்களை கூறி இந்த சட்டத்தை ஏற்கனவே ரத்து செய்திருக்கிறது. அந்த காரணங்களுக்கான விளக்கத்தை அளியுங்கள் என்று அரசுக்கு சொல்லியிருக்கிறார் ஆளுநர் ரவி. அரசு தரப்பில் அதற்கும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஆளுநர் ஒப்புதல் வழங்க மறுக்கிறார். கணேஷ் IAS அகாடமியின் நிர்வாக இயக்குநர் கணேஷ் சுப்பிரமணியனிடம் இது குறித்து பேசினோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 200 ஒரு சட்ட மசோதாவில் தனக்குள்ள சந்தேகங்களை ஆளுநர் கேட்கலாம். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் இயற்கை நீதிப்படி ஆன்லைன் கேம் நிறுவனங்களையும் அழைத்து விளக்கங்கள் கேட்டிருக்கிறார். இதிலும் தவறு சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக ஆளுநர் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அறம் சார்ந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கவில்லை. ஆன்லைன் ரம்மி மக்களுக்கு எதிரானது. அதனால் தொடர்ந்து
இருந்து உயிர் பலி நிகழ்கிறது, அதை தடுக்க சட்டமியற்ற வேண்டும் என்பதுதான் ஆளுநரின் நிலைப்பாடாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த தடை சட்டம் வருவதற்கு என்னவெல்லாம் தடைகள் போட முடியுமோ அதைத்தான் டெக்னிக்கலாக இப்போது செய்து வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது பழி போடுவது ஏற்கக்கூடியது அல்ல. சந்தேகங்கள் இருந்தால் சட்டவிதி 167 படி முதலமைச்சரையே நேரடியாக அழைத்து ஆளுநர் விவரம் கேட்கலாம். சட்டவிதி 200 படி மசோதாவை மேம்படுத்தும் கருத்துக்களை குறிப்பிட்டு நோட் அனுப்பலாம். ஆன்லைன் கேம் நிறுவனங்களிடம் தான் கலந்தாலோசித்த கருத்துக்களை இதுவரை அரசிற்கு ஆளுநர் தெரியப்படுத்தவில்லை. ஒருவேளை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை ஆன்லைன் ரம்மி தடை மசோதா கேள்வி எழுப்புகிறது என ஆளுநர் கருதினால் அந்த மசோதாவை ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அனுப்ப வழிவகை இருக்கிறது. ஆளுநர் ரவி இதில் எதையும் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் அரசியலமைப்பு சட்டவிதி 143 படி ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் செல்லுமா செல்லாதா என்பதை உச்சநீதிமன்றம் வழியாக விளக்கம் கேட்டிருப்பார் ஜனாதிபதி. நமக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அதற்கான வாய்ப்பையும் ஆளுநர் ரவி தடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் அரசிற்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டைத்தான் ஆளுநர் எடுத்திருக்கிறாரே தவிர அறம் சார்ந்து அவர் செயல்படவில்லை என்றார் சூடாக. இந்த ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தை பொறுத்தவரை சில சூதாட்ட நிறுவனங்களின் லாபி பெரிய அளவில் இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்த சீனியர் IAS அதிகாரிகள். நம்மிடம் பேசிய கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் சிலர் ஆன்லைன் ரம்மிக்கு தமிழகத்தில் தடை விழுந்துவிடக் கூடாது என்பதில் பல சூதாட்ட நிறுவனங்கள் தீவிரமாக இருக்கின்றன. இந்த நிறுவனங்களின் பெருவருவாய் தமிழகத்திலிருந்துதான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்கு தடை விழாமல் இருக்க எத்தனை கோடியையும் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்த நிறுவனங்களின் வருவாயில் மத்திய மாநில அரசுகளுக்கு வருமான வரி GST என பல கோடி ரூபாய் வரி வருவாய் செல்கிறது. மத்திய அரசில் உச்சத்தில் இருக்கும் 2 மத்திய அமைச்சர்கள் இந்த நிறுவனங்களுக்காக தீவிரமாக டெல்லியில் லாபி செய்கின்றனர். அவர்களின் லாபிக்கு ஏற்றார் போல தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையும் தடை சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறது. உதயநிதி பதவியேற்பு விழாவின் போது கூட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு ஆளுநரிடம் நேரடியாக பேசினார் முதல்வர். ஆனால் ஆளுநரிடம் இருந்து தெளிவாக எந்த பதிலும் இல்லை என்றனர். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட ஆலோசனைக்காக என் தலைமையில் அமைந்த குழு அறிக்கையை தயார் செய்து கொண்டிருந்த 2 காலத்தில் சில ஆன்லைன் கம்பெனிகள் எங்கள் குழுவின் மீது கொண்டு வந்த அழுத்தத்தை வெளியே தெரிவிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு, தங்க முட்டையிடும் வாத்தை யார்தான் வெட்டி உணவு சமைப்பார்கள் என்று சூசகமாக கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார். ஆன்லைன் விளையாட்டுகளில் இந்திய அளவில் பெரிதும் ஆடப்படுவது ஆன்லைன் ரம்மிதான். இந்த விளையாட்டு நிறுவனங்களின் ஆண்டு வருவாய் தற்போது சுமார் 13,600 கோடி ரூபாய். அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த தொகை 29,000 கோடி ரூபாயாக உயரும் என்கிறார்கள் புள்ளி விவரம் அறிந்தவர்கள். 100,000 என வலை விரித்து லட்சங்களில் இழுத்துவிட்டு நொடிகளில் பணம் பிடுங்கும் கோடிகள் புரளும் குற்ற உலகாக இருக்கின்றன ஆன்லைன் சூதாட்ட செயலிகள். பொதுமக்களிடமிருந்து பணம், உயிர், நிம்மதியை பறிக்கும் ஒரு விளையாட்டு செயலிக்கு தடை போடுவதில் ஏன் குறுக்கே நிற்கிறார் ஆளுநர் என்பதுதான் கேள்வி. ஆன்லைன் சூதாட்டத்தால் நாள்தோறும் உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கின்றன, குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன, எதிர்கால இளைஞர்களின் பெரும் உளநோயாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு. ஆனால் மக்கள் மீதும் அக்கறையின்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் சட்ட மசோதா மீதும் மதிப்பின்றி, மசோதா தன் கைக்கு வந்து 2 ஆன நிலையிலும் தனக்குள்ள அரசியலமைப்பு சட்ட உரிமையை வைத்துக் கொண்டு கேம் ஆடுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. இதுவும் ஒரு சூதாட்டம்தான். சூதாட்டக்காரர்களுக்கும் ஆளுநருக்கும் ஒரே வித்தியாசம்தான். சூதாடுபவர்கள் பணத்தை வைத்து ஆடுகிறார்கள், ஆனால் ஆளுநர் ஒரு படி மேலே சென்று உயிர்களை வைத்து சூதாடுகிறார் என்கிறார்கள் மக்கள். ஓர் ஆளுநர் சந்தேகம் கேட்கும் அளவிற்கு சட்டத்தை இயற்றியது திமுக அரசின் தவறு. இதில் ஆளுநரும் அரசும் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறுவதை விட்டுவிட்டு ஆன்லைன் சூதாட்ட தடையை விரைந்து கொண்டு வர வேண்டும். இன்பதுரை அதிமுக. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆளுநர் உட்பட எங்கள் அனைவரின் விருப்பமும். இன்று வரை திமுகவை சேர்ந்த பலரும் தடை செய்யப்பட்ட லாட்டரி, இரவு நேரங்களில் மது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமைந்த பிறகு மட்டுமே புதிதாக 300 கிளப்புகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தும் திறன் திமுக அரசிற்கு கிடையாது. ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் அரசியல் விளம்பரத்திற்காக ஆளுநர் மீது பழி போடுகிறார்கள் திமுகவினர். நிர்மல்குமார், பாஜக. அலுவலக குறிப்பில் இல்லாமல் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் எதிரானது. வட மாநிலங்களைச் சேர்ந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் அனைத்துமே ஒன்றிய பாஜக அரசிற்கு பெருமளவில் நன்கொடை வழங்கும் நிறுவனங்கள். மாநிலத்தில் இத்தனை உயிர்வலி நடந்தும் ஆளுநர் மௌனமாக இருப்பது சந்தேகமாக இருக்கிறது. காலதாமதம் செய்வதன் பின்னணியில் ஒன்றிய அரசின் அழுத்தம் இருக்குமோவென்ற கேள்வி எழுகிறது. இந்த விவகாரத்தில் அடிமை அதிமுகவும் கொள்ளைப்புறத்தில் நுழைய நினைக்கும்
பாஜகவும் ராஜ்பவனுக்கு வேலை செய்யும் ஆட்களாக இருக்கிறார்கள். மக்களை பாதிக்கும் இந்த மசோதாவை இனியும் காலம் தாழ்த்தாமல் ஒப்புதல் வழங்க வேண்டியது ஆளுநரின் கடமை. ராஜீவ்காந்தி, திமுக.